வாங்க வாங்க. மாட்டை எத்தனை எல்லாம் கட்டி வச்சிருக்கீங்க வீட்டுல? கட்டி எல்லாம் வைக்கல சார். இன்னைக்கு அவுத்து விட்டீங்களா? அப்பதான் சார் அங்க போய் மரத்துல போய் தேய்ச்சிக்கு. என்னடா மாடு தேய்க்குது என்ன? இப்ப வந்துச்சு, இந்த மாதிரி வந்துச்சு. என்னடா இப்படி இருக்க? இருக்கா போட்டு பாருங்க. சவுண்ட் எப்போதும் இப்படிதான் இருக்குமா? இந்த சவுண்ட் எனக்கா கேட்டிருக்கீங்களா? உடம்பு வெயிட் அதிகமா இருந்து இழைச்சிருச்சு. தீவன தண்ணி வைப்பீங்களா இங்க வீட்டுல? கஞ்சி வச்சு அந்த தீவனம் அள்ளி போடுவோம் சார். வள முட்டாது சார், ஒண்ணுமே செய்யாது சார். ஒண்ணுமே செய்யாது சார். கண்ணு போட்டிருக்காது? சனையா இருக்காது? போகாது. தண்ணி குடிச்சாலும் கொஞ்சம் போற மாதிரி இருக்கும், திரும்ப வரும். ஃபுல்லா போற மாதிரி போவோம், அப்புறம் திரும்ப வர மாதிரி வரும். இன்னும் போ நாளைக்கு பாத்தீங்கன்னா இன்னும் எப்படி இருக்குன்னு தெரியாது. நம்ம போடுவோம் ஊசிய, நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த ஊசியிலே சரியாயிடுச்சுன்னா சரியானதுதான். மருந்து வேலை செய்யலைன்னா அப்ப அதுதான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். மேய போன இடத்துல ஏதாவது கடிச்சிருக்கும் நமக்கு, 20 நாள் முன்னாடியோ 30 நாள் முன்னாடியோ எப்பயாவது காயமாயிருக்கலாம், நமக்கு தெரியாது. மூக்கை பிடிச்சிட்டு போயிடும் ரோட்ல போற நாய்ங்க. அடிக்கடி கொஞ்சமா போவோம் பாருங்க. போச்சு பாப்போம். இன்ஜெக்ஷன் போட்டு விடுறேன், நல்லா இருந்தா நாளைக்கு ஒரு ஊசியா போட்டுக்கோ. சரி சார்.